கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எபிரேயர் இரண்டு மூன்று ஹீப்ரூஸ் சாப்டர் டூ வர்ஸ் த்ரீ முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் என்ன முதல்ல கர்த்தர் மூலம் அறிவிக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அவரிடத்தில் கேட்டவர்களாலும் நமக்கு உறுதியாக்கப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார் அவர் பிரசங்கம் பண்ணார் அதை கேட்டாங்க அதை கேட்டவங்க நமக்கு இதை போதிக்கிறாங்க இதை நம்ம கத்ரா இயேசு கிறிஸ்து எங்கே அறிவித்தார் நீங்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய நியாய தீர்ப்பு வந்து கடுமையாக இருக்கும் ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய க த நியாய தீர்ப்பு எவ்வளோவா இருக்கும் இன்னும் அதிக கடினமாக இருக்கும் காரணம் புதிய ஏற்பாடு வந்து யார் மூலமாய் செய்யப்பட்டது இங்கே கர்த்தராயி இயேசு கிருஷ்ணனால் மத்தியஸ்தம் பண்ணப்பட்டது அதனால தான் கர்த்தராயி ஏசு கிருஷ்ணனுடைய சத்தத்தையும் கேட்டேன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்க மற்ற பத்தாவது அதிகாரம் பாருங்க பதினாலு பதினைந்து எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேருடையதை பார்க்கலும் சோதம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லெகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன இப்போது சோதம் குமார்க்கு கோமாராவுக்கு இவ்வளோ வெளிப்பாடு இல்லை உங்களுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தும் நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியாதனால உங்களுக்கு நடைபெறுவது நியாயத்தீர்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மற்ற பதினொன்றில் இருபதாவது வசனத்தில் இருந்து பாருங்கள் அப்பொழுது தமது பலத்த செய்திகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார் கோரோசினே உனக்கு ஐயோ பெட்சாயுதாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மனந்திரும்பியிருப்பார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்னாகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்யிகள் சோதனமிலே செய்யப்பட்டிருந்ததனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருந்திருக்கும் என்ன ஒரு குறைவான வெளிப்பாடு உள்ளாத போது அவர்கள் கீழ்படியாத போதே அந்த கீழ்படியாமைக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்தாங்க இப்போ கர்த்தரே அதை சொல்கிறாரு அந்த வார்த்தையை உறுதி செய்யக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அதையும் கேட்டு விசுவாசிக்கலைன்னா உங்களுக்கு என்ன தண்டனை ஜாஸ்தி இருக்கும் அப்போ நியாய தீர்ப்பு நாளில் தண்டனை ஒரு சிலருக்கு கம்மியாகவும் ஒரு சிலருக்கும் கூடவும் இருக்கும் இதை நீங்கள் லூக்கா பனிரெண்டாவது அதிகார நாற்பத்தி ஏழாவது வசனத்துல பார்க்கும்போது தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாகாமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அப்போ இந்த தண்டனையில ஒரு வேறுபாடு இருக்கிறத பார்க்க முடிகிறது கொஞ்ச அடி அநேக அடி அப்போ இந்த நாள்ல இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் கர்த்தர் மூலம் அறிவிக்கப்பட்டது அதற்கு பின்பாகவர் மூலம் உறுதியாக்கப்பட்டது அப்போ அதை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது இப்போ நம்ம வாழுகிற இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அநேக வெளிப்பாடுகள் நமக்கு கா கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி முந்தி எந்த அளவுக்கு இல்லாத அளவிற்கு வேத வசனம் நமக்கு இருக்குது முந்தி எந்த அளவுக்கு இல்லாத அளவிற்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்கு அப்போது இனி நம்ம சாக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்கல்ல அண்ணே அவங்கள ஆண்டவரை பற்றியே கேட்காதவங்களா இருந்தா அதுக்கு ரோமர் முதலாவது யாரோ இருபதாவது வசனம் சொல்லுது என்ன படைக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகின்றன அதனால ஒருவருக்கும் சாக்கு போக்க சொல்ல இடமில்லைன்னு அது மாத்திரமல்ல இன்றைக்கு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அதை நமக்கு போதித்த அப்போஸ்தலர் உண்டு அதற்கு பின்பாக அதை எடுத்து போதித்த அநேக போதகர்கள் உண்டு இன்றைக்கு நீங்களும் என் மூலமாக இந்த போதகத்தை கேட்டு இருக்கிறீங்க அப்போ யாருக்கு அதிகமாக வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் அப்போ என்ன நீங்களும் சாக்கு சொல்ல இடமில்லை முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க அவங்களுக்கே அவ்வளோ பெரிய நியாய தீர்ப்புக்கான நீதியான தண்டனை வந்துச்சுன்னா நீங்கள் அவ்வசு கீழ்ப்படியாமல் போய் பாவம் பண்ணி விழுந்து போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அதிகமாக இருக்கும் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டது அவர்கிட்ட கேட்டவங்க மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்போ நம்ம சர்வ சர்வ ஜாக்கிரதையாக அதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு மெல்லிய இருதயம் உண்டாகட்டும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா வாழ எங்களுக்கு கிருமை பாராட்டுங்கள் சொல்லி ஜெபிப்போமா பல்லப்பிதாவே இதோ பழைய உடன்படிக்கையிலேயே ஆமா ஆண்டவரே அவர்கள் கீழ்படியாமைக்கு நீதியான தண்டனை வழங்கப்பட்டது இப்பொழுது கர்த்தர் மூலமாய் கேட்டோ கேட்டவர்கள் எங்களுக்கு பிரசங்கித்ததை கேட்டு இன்றை கேட்டு கொண்டிருக்கிறோம் அதனால எங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அதிகம் என்பதை அறிந்து கொண்டோம் அதனால எங்களுக்கு ஒரு மெல்லிய இருதயத்தை கொடுங்க உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவனை எங்களுக்கு கிருவை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பீதாவே ஆமேன் கத்துவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை காலை சந்திப்போம்